ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து அது கம்மி தான் கொடுக்கலாம் ஒரு ஒரு குடும்பதாரருக்கு ரேஷன் கார்டில் ஒரு பத்தாயிரரூபா கூட கொடுக்கலாம் நம்மளோட வரி பணம் தானே எல்லாத்துலேயும் ஒரு தோரம் பருப்பு வாங்கினா கூட வரி வாங்குறாங்க இல்லையா அந்த வரி பணத்துலேருந்து தானே அவங்க கொடுக்குறாங்க அவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க எலெக்ஷன் மெயினாக வந்து இது எலெக்ஷன் கோசம் தான் ஏன்னு கேட்டால் ரூபா கொடுத்துங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுபா கொடுக்குறாங்கன்னா எங்கே நம்மளுடைய பதவி பறி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அறிவிச்சிருக்காரு சிஎம் பொங்கல் பரிசா பொங்கலில் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கும் பொங்கலை முன்னிட்டு மக்களுக்கு தராங்க இதை எப்படி பார்க்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்றது கொரோனாவில் பாதிச்சு மக்கள் எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க இது பொங்கல் பரிசா பார்க்குறத விட நம்மளோட கொரோனா நிவாரண பரிசா கூட நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன்னா நம்மளோட இந்த கொரோனா இஷ்யூல வந்து நம்மளோட வாழ்வாதாரம் ரொம்ப பேசிக்கா இருக்கிற நம்மளோட வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கு அந்த சூழ்நிலையை புரிஞ்சு அவங்க லாஸ்ட் ஒரு ஆயிரம் கொடுத்துருக்காங்க இந்த முறை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அறிவிச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்துமானத விட இத்தனை வருஷமா வருஷமாக ரெண்டு மூணு வருஷமாக ரூபாய் கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்குறாங்க பத்தாவது தான் போதாத காசு தான் இதை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் கவர்மெண்ட்டுக்கே கூட ஆனால் கொடுக்கல இப்போ கொடுக்குறாங்க கொடுக்குறத அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதாக மக்களை இப்போ ஒன்பது மாதமாகவே நாங்கள் நகையை வச்சு ஒரு ஒரு நகையை வச்சு வச்சு வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ க இப்போ தான் கடை போட விட்டுருக்காங்க ரெண்டு நாளாக தான் கடை போடுறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து அது கம்மி தான் கொடுக்கலாம் ஒரு ஒரு குடும்பதாரருக்கு ரேஷன் கார்டில் ஒரு பத்தாயிரரூபா கூட கொடுக்கலாம் அளவுக்கு தான் எல்லாம் கஷ்டப்படுது பீச்சில் ஓ ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறது அஞ்சாயிரமாக கொடுத்தா என்ன நம்மளோட வரி பணம் தானே எல்லாத்துலேயும் ஒரு தோரம் இருப்பாங்கண்ணா கூட வரி வாங்குறாங்க இல்லையா அந்த வரி பணத்துலேருந்து தானே அவங்க கொடுக்குறாங்க அவங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க எவ்வளோ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க சொல்லுங்கள் வீடு வாசல் இல்லாத ஒரு மழை பெஞ்சால் தண்ணி வருது கொள்ளுது நம்ம கொடுக்குற அஞ்சு கிலோ அரிசி எத்தனை நாளைக்கு வச்சுன்னு சாப்பிடுவாங்க தூய்மை உதடுறாங்கன்னா எத்தனை நாளைக்கு சாப்பிட்டுருவாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்றது ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஒம்பது மாதம் மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஆனால் இப்போ ஏதோ ஏதோ முதலமைச்சர் முடிவு ஏதோ முடிவு பண்ணி பீச்சை ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ பரவாயில்ல ஆனால் என்ன இருந்தாலும் குழந்தைங்க படிப்பு எல்லா வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷம் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது ஒரு ஐயாயிரம் ரூபாய் எதிர்பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்றது கொஞ்சம் கம்மி தான் லாஸ்ட் இயரும் கொடுத்தாங்க தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எலெக்ஷன் மோட்டிவ் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் கொரோனா பீரியட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல விஷயம் தான் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்டாக கொடுத்துருக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் எலெக்ஷனுக்காக தான் பண்ணுற மாதிரி தெரியுது எலெக்ஷனுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தராங்களா அப்படின்றது வந்துட்டு அது ப்ளஸ் அவங்க எதை வேணாலும் நினச்சி பண்ணலாம் அவங்க பட் ஆனால் இந்த நேரத்தில் இவங்க இது கொடுத்தது வந்து வரவேற்கத்தக்க ஒன்றா தான் நினைக்கிறோம் எலெக்ஷன் டைமில் இப்போ எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் அப்போ வந்துட்டு ஓட்டுக்கு காசு அப்படின்னு ஒரு வாங்குறது தந்தாலும் வாங்கிக்குவாங்க ஜனங்கள் ஆனால் அது ஒரு தப்பான மனநிலை ஏற்படுத்தும் ஓட்டு கேட்குறதுக்கோசம் எல்லாம் தான் கொடுப்பாங்க இப்போ நாலு பேர் வாங்குற மாதிரி வாங்கி தான் ஆகணும் என்ன பண்ண முடியாது எங்களுக்கு வேணான்னு சொல்லவும் முடியாது வேறு வழியே இல்லையே அவங்களுடைய தேவைக்கு தான் அவங்க பூர்த்தி செய்கிறதுக்கு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க மக்களுடைய ஓட்டை வாங்கலான்னு சொல்லிவிட்டு மற்றபடி எதுக்கும் அவங்க இ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அட்டைக்கு ஆயிரம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மக்களை பத்தி அவங்க கண்டுக்கவே இல்லை அந்த ஆயிரம் வச்சு என்ன பண்ண முடியும் பத்து மாசமா மக்களை வந்து என்ன அந்த பணத்தை கொடுத்து அந்த பார்ட்டி பக்கம் வந்து திருப்புற மாதிரி தான் பண்றாங்க ஆக்சுவலா அது ஸோ மக்களுக்கு வந்து கடைசியில் அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல கடைசியில் வந்து பணம் கொடுத்தா வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து மக்களை அணுகுறது வந்து என்னைக்குமே ஏற்றுக்க முடியாது ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய மோட்டிவ் மாதிரி தெரியுது எலெக்ஷன் மெயினாக வந்து இது எலக்ஷன் கோஷம் தான் ஏன்னு கேட்டால் ஆயிரரூபா கொடுத்துங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐந்நூறுபா கொடுக்குறாங்கன்னா எங்கே நம்மளுடைய பதவி பறி போயிடுமோன்றதுக்கோசம் ரெண்டாயிரத்து ஐநூறுபா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க அவங்க அவங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டுக்காக தான் ப்ரோ அதெல்லாம் தரானுங்க எப்போயுமே வீட்டுக்கு வந்து தருவானுங்க இந்த முறை பொங்கல் அப்படியே தர மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரேஷன் கார்டு மூலியமாக தர வச்சு எல்லாருமே ஓட்டு எங்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்லி அவங்க பண்ணுறாங்க இப்போ தான் வந்து திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சைக்கிள் கொடுக்குறாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் முன்னாடி தௌசண்ட் சொன்னாங்க இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அது எனக்கு தெரியல ஸோ அதான் இப்போ எலக்ஷன் வருதில்லை அதனால எல்லாமே இப்போ தான் நடக்கும் டக்கு டக்குன்னு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருக்காருன்னா எலக்ஷன் வர ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாரா இதுக்கு முன்னாடி தான் பொங்கல் க மக்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க அன்றைக்கி கூட ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கலாம் அதே எலெக்ஷன் வரப்போ கொடுக்கணும் அப்போ மக்களை வந்து ஓட்டை வந்து கவர் பண்ணுறதா கொடுக்குறாரா அது ஒரு விஷயம் ரெண்டாயிரத்து ஐநூறு தந்தா கொடுத்தா பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா போகுமா அன்னைய மக்கள் எலெக்ஷன் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எடப்பாடி கொடுத்தாருன்னு மட்டும் தான் நல்லா இருக்கும் ஆனா பிஃபோர் தட் யார் கொடுத்தா யார் மக்களுக்கு என்ன பண்ணா யார் மக்களோட தலைவன் அதை மக்கள் தான் சூஸ் பண்ணும் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மின்னம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்